Hi friends, welcome to Creative Designers. இனிக்கு நாம இந்த silk saree-க்கு ஆரி work blouse ready பண்ணலாம். First, sleeve portion பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த design வரைஞ்சிருக்கேன். Curvesலலாம் golden zari threadல double layer chain stitch பண்ணிக்கலாம். Next, number 2 size antique bead வச்சு ஒரு layer stitches பண்ணிக்கலாம். Next, beadwork பக்கத்திலே glue apply பண்ணிட்டு golden colorல stone chain paste பண்ணிக்கிறேன். திரும்மும் number 2 size antique bead வச்சு ஒரு layer stitch பண்ணிருக்கேன். இப்பு curve portion புல்லா complete ஆயிடுச்சு. Next, அந்த center portionலு number 2 size antique bead வச்சு இப்பு stitch பண்ணிக்கலாம். பக்கத்திலே glue apply பண்ணிட்டு stone chain paste பண்ணிக்கிறேன். திரும்மும் பக்கத்திலே beadwork ஒரு layer stitch பண்ணிருக்கேன். இவ்வளவு சென்டர் போர்ஷன்லையும் நம்ம ஃபுல்லா பீட்வொர்க் கொடுத்துக்கலாம். கர்வ்ஸோட சென்டர்ல மை க்ளூ அப்ளை பண்ணிட்டு கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம 3 சைஸும் சுகர் பீடும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த செக்குடுலலாம் yellow colorல silk threadல இந்த மாதிரி நம்ம chain stitch பண்ணிக்கலாம். இந்த இடத்திலும் yellow color silk threadல french knot போட்டுக்கிறேன். கர்வ்ஸோட joining இருக்கிற இடத்துல நம்ம 5 antique bead வச்சு stitch பண்ணிட்டு sugar beads நமக்கு எவ்வளோ தேவையோ நீடில் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல பிளேஸ் பண்ணிட்டு இப்போ 3 பீட்ஸ் ஒன்ஸ் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம 5 ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம 3 சைஸும் சுகர் பீடும் வச்சு ரவுண்ட் ஷேப்ல ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த செக்டு பாக்ஸ்லாம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் டபுள் சைசஸ்ல ஆன்டிக் பீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு நான் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கிறேன். அடியில் ஹோல்ஸ் இருக்கும், அதில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பிளவுஸோட பேக் நெக் போர்ஷன். ஸ்லீவ் போர்ஷனில் கீழே கர்வ்ஸ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி நெக் போர்ஷன்லையும் பண்ணியிருக்கேன். ரேண்டமாக அங்கங்கே பீட் ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இது பிளவுஸோட ஃப்ரண்ட் நெக் போர்ஷன். பிளவுஸோட ஓவரால் வியூ பாருங்க. பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் இது ரொம்பவே கிராண்டாக வந்திருக்கு. ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு. ரொம்ப ஹெவியான ஒர்க் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.